சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிளியும் போலே அங்க சிறப்பாக வாழ்ந்து வாழ்ந்து அவர்கள் சீதனும் கிளியும் போலே நகமும் சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாரார் மன்மதன் ரதியும் போலே மகிழ்ச்சி கொண்டு வாழ்ந்து வாரார் அப்படி வாழ்ந்து வரும் நாளையில நாகராஜ நாகக்கண்ணியுடைய அம்சங்களை கண்ட ஆதிபராசக்தி நாகங்களாக இருந்தாலும் பத்து கடலுக்குள் பதுங்கி இருக்கக்கூடிய ரவரத்ன முத்துக்கெல்லாம் இவங்க தானே காவலாளி. ஆதிசேடனாக அவதாரம் செய்த நாகராஜ நாகக்கண்ணி தலையெல்லாம் மனித ரூபம், உடம்பெல்லாம் பாம்பு ரூபமாக இருக்கும் இவர்கள் இவர்களுக்கு மண்புத்துக்குள் இருந்தா மகிமை கிடையாது என்று மகிமை உண்டா பெருமை உண்டா தெய்வலோகத்தில் சித்தர்களை வரவழைத்து கைலாசத்துல அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுத்தார்கள். அந்த மாட மாளிகை கூட கோபுரங்களோடு அந்த நாகராஜாவும் கோபுரமா எதிர ஒரு மண்டபங்கள் சூழரே அங்கனா சுத்தி கட்டும் மாளிகை மண்டபா மடபொழியா காவலர்கள் எவலர்கள் வளஞ்சிய பொந்தரவியங்கள் நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் சுகத்தால குறையும் இல்ல சுகத்தால தாழ்வும் இல்ல மண்ணால குறைவும் இல்ல மனையால தாழ்வும் இல்ல பொன்னால குறைவும் இல்ல பொருளாலே மண மனையெல்லாம் இருந்தாலும் அவருக்கு மண்ணால குழந்தை அங்க மண்ணு மண இருந்தாலும் மாளிகை கூட கோபுரங்கள் இருந்தாலும் நாகராஜ நாகக்கண்ணிக்கு மண்ணால் குறைவும் இல்ல மனையால் தாழ்வும் இல்ல பொன்னால் குறைவும் இல்ல பொருளாலே தாழ்வும் இல்ல சரி எத்தனை பொண்ணு இருந்தாலும் மனசுல மட்டும் ஒரு சின்ன மனக்கவலை மண்ணை ஆள்வதற்கு பிள்ளை இல்லை உலகத்தில் செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான் கனியிலே சிறந்த கனி மதலை கனி கோடி கணக்கான சொத்து இருந்தாலும் குழந்தை இருந்தா தான் அந்த வீட்டுக்கு பெருமை இல்லன்னா சொல்லுவாங்கல்ல எதுக்கு ஓடி ஓடி உழைக்காம பிள்ளைக்கா கொல்லிக்காம ஒரு குடும்பம் தலைக்கணுமானா ஒரு ஆணும் பெண்ணும் நிறந்திருக்கணும் அப்பதான் குறைவேச மாட்டான் ஆம்பளை பிள்ளையா பெத்து பெருக்கிட்டு பொட்ட பிள்ளை இல்லாம இருந்தான்னா
பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி என்பதை போல அந்த நாகராஜ நாக கண்ணி பிள்ளை இல்லாத கவலைகளை கொண்டு அவ பெருங்கவலை அதிகம் கொண்டார். மதலை இல்ல கவலை அது மனக்கவலை அதிகம் கொண்டார். குழந்தை இல்ல கவலை அது உடுங்கவலை அதிகம் யஜமான ரஜகிளிய என்ன பாவம் நாம செய்தோம், என்ன பாவம் ஐயையோ இதுவரைக்கும். பட்டர நல்லாதில பதற கலந்தேனோ ஐய ஓட்ட நாளி மறக்க போட்டு ஓட்டல் அந்த தோசை உண்டா நாவே அடித்தேனோ அந்த நிறையாசினே வைத்தார்கள் அடைக்கலத்த நான் வயிறறிய செய்தேனா மலடி நல்ல மலடியா மக்கள் எல்லாரு நல்ல மலடி என்றோ மலடி என்று எனத்தார்களும் எனத்தார்களும் வைகுண்டம் சேரும் காலம் வழி அனுப்ப நாமளுக்கு குழந்தை இல்லையே மன்னவா அந்த நாகராஜாவும் சேர்ந்திருந்து நாமல் சிவலோகம் சேரும் காலம் சேர்ந்து அனுப்ப பிள்ளை இல்லையே என்ன பாவங்களை நாம செய்தோம் அண்ணவா ஆண்டவா இறைவா இதுவரைக்கும் நாமளுக்கு குழந்தை இல்லையே யாருடைய சோதனையோ மன்னாதி மன்னவர மகுடமுடி ராஜமன்னா சண்டாளி நாகக்கண்ணி கொத்தை குறைத்தேனோ உற மறக்க அளந்தேனோ பட்டர நல்லாதில பதற கலந்தேனோ ஓட்ட நாளி மறக்க போட்டு ஓட்டளந்த தோசை உண்டா ஆவை அடித்தேனோ அந்த நிறையினே தடைக்குள் இருக்கும் பாம்பை தடி கொண்டு அடித்தேன் நம்பி ஜகி வந்தவர பின்னால் வர சொன்னேனோ அண்ணன் வாங்க வந்தவர அந்த காலம் பசப்பிள்ளக்காரிய காடுகரைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து இந்த அடுப்பு பத்த வச்சு சோறு பொங்கங்குள்ள பிள்ளை உறங்கிரும் பாத்துக்கோங்க. தூங்கிடும். அதனால இந்த மத்தியானம் சத்தியானம் வீட்டுல இருக்கவெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்காரிய வீட்டுக்காரங்க மதியம் பொங்குவாவோ அந்த கவர்மெண்ட் வேலைக்காரங்க வேலைக்கு போக மாட்டாங்க, மத்தியானம் பொங்கி பொறிச்சு சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி உள்ளது காடு கரைக்கு போனா தானே. அப்ப இன்னார் வீட்டுல மத்தியானமே சோறு பொங்கிருப்பா, எடுத்து வந்து கொஞ்சம் போல சோறு வாங்கி ஊட்டிடுவோமே, ஊட்டி வளர்ப்போமே அப்படின்னு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு சோறு வாங்க போவாங்க. சில மாராசி குடுத்துருவா, செலவா இன்னும் வீட்டுல என் புருஷனே சாப்பிடல விடல பிள்ளை சோறு மட்டும் இல்லன்னே சொல்லக்கூடாது. யாருக்கு இல்லன்னு பிள்ளைக்கு கேட்டா இல்லன்னு சொல்லக்கூடாது. தெய்வமே வந்து நம்ம கேக்குமா, நீங்க பிள்ளை சோறு மட்டும் கொடுத்து பாருங்க. சூளுக்கு ரெண்டு பிள்ளை யாமனா தெய்வமே உருமாட்டி வந்து நம்மட பரிசுனை பண்ணும். அதனால இல்லன்னு சொல்லக்கூடாது.
என்ன ஜோரு புள்ள ஜோரு ஆமா பெரியவங்களுக்கு கூட ஜோரு இல்லன்றலாம் பிள்ளை பிள்ளை ஜோரு மட்டும் இல்லன்னு சொல்ல கூடாது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அதனால பிச்சைக்கு வந்தவரே பின்னால் வர சொல்லவில்லையே மன்னவா எஞ்சாவேந்துரையா நான் வாங்க வந்தவரே அடுத்து வர சொல்லலையே தாயில்லா பிள்ளைகளே மன்னான தலையதில அடிக்கலையே மாதா இல்ல மதலைகளே மண்டையில கொட்டலையே மழை பெய்த முற்றத்தில மண்ணலைய மதலை இல்ல ஐயா மண்ணலைந்த கையாலே தெய்வமே மடிபிடிக்க மைந்தன் இல்ல தண்ணீர உடத்து தண்ணீர் நின்றளம்ப பிள்ளை இல்ல புறகுடத்து தண்ணீரில குவாரி வைக்க குழந்தை இல்ல வட்டியில சாதம் போட்டா கூட வாரி உண்ண பிள்ளை இல்ல இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண குழந்தை இல்ல என்ன பாவம் செய்தேன் ஐயா என்ன பாவம் பண்ணவா இதுவரைக்கும் நஷ்டம் என்பார்கள் பட்டத்தோடு மழை பொழிந்து பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோட விதை விதைக்கணும் பருவம் தப்பி விதை விதைச்சா அறவுரை முளைக்கும் ஓரெட்டுக்குள்ள ஓடி விளையாடணும் ஈரெட்டுக்குள்ள கல்விகளை கற்று முடிக்கணும் ஆமா 16 வயசுக்குள்ள படிக்கிறது தான் படிப்பு 16 வயசு கழிஞ்சதுன்னு வைங்க அவளுக்கு சைவர் தான் பிளஸ் டூ முடிச்சு காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா குட்ட பிள்ளைகளோ ஆம்பளை பையனோ நம்மள ஏமாத்திரும் பாத்துக்கோங்க மண்ணுக்கு எட்டுமா எட்டாது சொன்னாலும் கேட்காது வாத்தியாரு 30,000 செல்போன் வாங்கி கேட்காரு ஆமா செல்போனு காலேஜில ஏண்டா 30 ரூபாய்க்கு செல்போனு நெட்ல நான் படிக்க வேலையை அதுல நெட்ல போட்டு பாக்கணுமா மறுதடவை இன்னைக்கு வந்த நடிகர் எவ்வளவு ஏமாத்துதே டெய்லி ஒரு நடிகர் காலேஜுக்கு வாரா போலாம் பாட்டி இருக்க மாட்டான் பாட்டி அவனுக்கு முறப்பணும்ல காலம் கெட்டு போச்சு காலம் கெட்டு போச்சு அதான் மூவெட்டுக்குள்ள கல்யாணம் முடிக்கணும் நாலு எட்டுக்குள்ள குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்கணும் அந்த காலம் ஒரு பொட்ட புள்ள வயசுக்கு வந்தா அம்மாளுக்கு வயசு 50 ஆயிரும் அப்பந்தான் அந்த குழந்தை வயசுக்கு வரும் இப்ப 35 வயசுக்குள்ளயே பேரம் பேத்தி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சா காலம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு அதனால மன்னவா எஞ்சாவேந்துரையா பட்டந்தவர்னா நஷ்டம் அல்லவா பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோடு விதை விதைக்கணுமே மன்னா என்ன செய்த கண்ணே புளிய மரம் கவரோடால மரம் அண்ணன் கண்ணிலையும் காயாம கவரோடு என்ன பலம் ஐயா பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னலோடும் ஆலமாறே பிஞ்சில எங்காயா பின்னலோடு என்ன பலன் பருவ புளிய மாறு பழம்பழுக்கும் ஆலமாறு பருவத்தில காயா பழம்பழுத்து என்ன பரத்து புளிய மாறும்
தளரோடும் அலமாரோரே சண்டாளி நாக கண்ணி தரத்தில் எங்காயாமல் என்றாமி என்றுரைய நாளை தளரோடி போட்டா காய் காய்க்கும் இந்திரனார் உடன் பிறந்தா இரிசி என்று பேரும் கேட்டேன் மஞ்ச வைத்த பிஞ்சிறங்கும் மணல் போட்டா காய் காய்க்கும் மந்திரி உடன் பிறந்தா மலடி என்று பேரும் கேட்டேன் எனக்கு மல்லி ஒரு பாத்தி மலையாளம் வேறு வாதி மன்னாதி மன்னவர மல்லி வைத்து பூசை மதல்ல இல்லா உளுந்தது குற்றாலோ கொழுந்தெடுத்து பூசை செய்ய கொழுந்தெடுத்து பூசை செய்ய குழந்தை இல்ல குடும்பா குழந்தை இல்ல குடும்பாவி குழந்தெடுத்து பூஜை செய்ய கணவா பிராணநாதா மன்னவா மனவாளா மன்னாதி மன்னவா மகுடமுடி ராஜ மன்னா தன் நாகலோகத்திலே நாகராஜனாக கண்ணி இருவேர்களுக்கும் பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா இருக்குது மன்னா மதலை இல்லா சாதம் மதல இல்லா சாதம் எனக்கு மருந்தா தோணுது மருந்தா தோணுது குழந்தை இல்லா சாதம் எனக்கு குப்பையா இருக்குதே மன்னவா நான் தானா மலடானே எங்கனவா பிராணநாதா ஆசை மன்னன்யாசநாதா நான் தானா மலடானே வேர் மல்லடில்லையோ கையாலே வளர்த்ததொரு ஐயா காராம்பசும் மலடாச்சோனாத கிராரி ஒன்று எருமையுமே மலடாச்சோ ஐயோ குப்பையிலே மேய்ந்து வரும் குப்பை குவாலியுமே மலடா காடு எல்லாம் மேய்ந்து வரும் கடுவாய் கூட மலடாச்சு என் வாசலில வைத்த மரம் வாழை மரம் பூக்கல ஏன் முற்றத்தில வைத்த மரம் அந்த முருங்க மரம் பூக்கல என் கூட வைத்த தென்னம்பிள்ளை உலகுலையா காய்ச்சிருக்கு என் பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பாரி போய் இருப்பதென்ன பாவி கையால வைத்த மரம் பாவி கையால வைத்த மரம் அதிலே பாலகூட பூமாறி போனேனோ காய்க்குகிற காலத்தில
தாய் மாறி போனேனோ அவ முத்து முத்த கண்ணீர அந்த நாக கண்ணி பெண்ணவள் முகங்களெல்லாம் அடிக்கால ஆறாக கண்ணீர அங்கமெல்லாம் வடிக்க பவளம் போல கண்ணீர பக்கமெல்லாம் வடிக்க அவையாங்குதாள போலம்புதாள ஈசனை நோபுதா சாமி துறைய கத்தரிக்கா தோட்டத்தில கலந்து விளையாட பிள்ளை இல்ல மண்ணா வெள்ளரிக்கா தோட்டத்தில எனக்கு விளையாட குழந்தை இல்ல சீனரிக்க தோட்டத்தில சேர்ந்து விளையாட நம்மாடு மனம் ஜடைத்தா மாடு மந்தையிலே காலாரும் யாடு மனம் ஜடைத்தா அது வேலையில காலாரும் என் கோழி மனம் ஜடைத்தா கோழி குப்பையிலே காலாரும் என் கொக்கு மனம் ஜடைத்தா குளத்தில எங் காலாரும் என் குதிரை மனம் ஜடைத்தா அது கொட்டாரத்தில் காலாரும் பாவி நானும் மனம் ஜடைத்தா பாவி நானும் ஜடை எனக்கு பாங்கி நெற்றில் சமந்தாரி ஊருக்கு போறோம்னு நாலு நாளைக்கு போகலாம். ஆமா, கோயில் கூடக்கு கூப்பிடுவாங்கல்ல, பொண்ணு கொடுத்த சமந்தாரி நம்ம ஊர்ல கோயில் கூட வாங்க. மாரியம் கோயில கூட ஆடு ரெண்டு வாழி நடக்கு. வாங்க, பொட்ட பிள்ளைய நம்ம பெத்து கட்டி கொடுத்தோம்னா பரம வீட்டுக்கு கோயில் கொடைக்கு போறோம்னு நாலு நாளைக்கு போகலாம். நம்ம சடைஞ்சா போலாம. எனக்கு கதவுக்கும் இடம் இல்லையே மண்ணா. பாங்கன்றதான் போய் விழணும். பாவி மலைஞ்சு விழிச்சா பாங்கனத்துல போய் விழுந்துட வேண்டியதான். நான் எங்க போவ? போய் தோண்டினாலும் விழுந்துட மாட்டேன். ஏ தெய்வமே, ஏன் எனக்கு இந்த சோதனை? ஆணை பெத்த அலங்கோலம், பெண்ணை பெத்த பெருவழின்னு போச்சு. ஆமா, ஆணை பெத்த அலங்கோலம், பெண்ணை பெத்து பெருவழி. ஆமா, பிள்ளைய பெத்தா கண்ணீர், சென்னைய வச்சா இளநீர்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. சொல்லாங்க. ஆமா, அதனால நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஆக கண்ணீர் வடிக்க நாம் இருபேர்களுக்கும் குழந்தை வேணுமானா முத்தா கண்ணீர் தீராத வினையது தெய்வம் தான் தீக்கணும். என் ஈராத்துக்காரி இருக்க முடி மாறிதான் தீக்கணும். ஆமா, கோயில் கோயிலா கும்பிட்டோம், சாமிய அதிகமா கும்பிட்டாலும் சோதனை கொடுக்கும் பாத்துக்கோங்க. சோதிக்கும், ஆனா கடைசி வரைக்கும் கைவிடாது. கெட்டவங்களுக்கு நிறைய கொடுக்கும், ஆனா கைவிடுவோம். அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக பிள்ளை வேணுமானா ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி அந்த காலம் குழந்தை வேணும்னா கோயில் கோயிலா வந்து கும்பிட்டாங்க. இப்ப நம்ம இருக்க முடிக்கு பாருங்க, தை மாசம் மாசப்பருப்பு அன்னைக்கு மாலையை போட்டாவும். ஈராத்துக்காரிக்கு நடந்து பாத யாத்திரை அவளுக்கு ஞாபகம் செய்து குழந்தை இல்லாதவங்க இருக்கங்குடிக்கு மாலை போட்டு போனாங்கன்னு வைங்க, உனக்கு பிச்சை எடுத்து வர மறு வருஷம் தொட்டில் பிள்ளையோட போவா. உனக்கு மடி எழுதி வீடுடா பிச்சை எடுத்து உன் கடந்து செலுத்தி பேரு விடுதம்னு நேர்ந்துக்கிடுவாளாம். நம்ம பெரிய மாறி, நடுவுல மாறி, சின்ன மாறி. ஆமா, பெரிய மாறி, சின்ன மாறி, கடைக்குட்டி மாறி, கடைக்குட்டி மாறி. அதே மாதிரி எசகுமாளுக்கு பெரிய எசகி, சின்ன எசகி, கடைக்குட்டி எசகி. பத்தியாளா சின்ன சோடலா பெரிய சோடலா? கடைக்குட்டி சோடலா. மூணு புள்ள பெத்தா முப்பேரு தான் சொல்ல மாதிரி அப்படித்தான் வாங்குவாரு. இப்போ மூணு புள்ள யாரு பிறப்பறா? யாரு? அரசாங்க உத்தரவு ஒன்னே போதும்ட்டாங்களே.
அளவுக்கு மீற கூடாங்க மீற கூடாது அப்ப அந்த காலம் தெய்வங்களை தான் வந்து கும்பிட்டாங்க தெய்வமே பிள்ளை பிறந்திருக்கு தீராத வினையே தெய்வம் தான் தீத்துருக்கு அந்த காலத்துல இருக்கும்படி மாறி தான் தீக்கணும் இவன் குழந்தை வேணும்னா ஆஸ்பத்திரில போய் டாக்டர் மாலை கும்பிடுதாங்க அவங்க பேர் விடுதாங்க சங்கரன மனதில் எண்ணி சந்தனத்தால் கோலம் போட்டு பன்னீராலே கோலம் போட்டு மாவால தர மெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடமாதில தலவாழ இலை விரித்து ஒரு நாயகரை பிடித்தா அதுல நிற நாளி நிற மறக்க எத்தனை தேங்காய் பழம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமாதில கொண்டவனும் தேவியுமா குழந்தை ஒன்று வேணுமென்று கொடியதவும் செய்வாரா ஏந்தும் பிள்ளை வேணுமென்று இருந்து தவம் செய்வாரா பிள்ளை ஒன்று வேணுமென்று நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் பெருந்தவமோ ஆண்டவனாகி பகவானை எண்ணிய அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவச்சாலைக்கு முன்னாலே நாகலோகத்தில் மாணிக்க புத்து பக்கத்துல பெரிய கரையானே புத்து கட்டி இருக்கு நாகராஜ நாகக்கண்ணி நலம்பெறும் தவங்களை செய்தார்கள் மனவேணும்